வணக்கம்பா. மின்கம்பத்தில் ஏறி கேங்மேன் வேலை பார்க்கும் இளம் பெண் நியூஸ். இவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். பல்வேறு துறைகளில் பாலின பாகுபாடுகளை களையும் வகையில் பெண்கள் ஆண்களுக்கு நிகரான சாதனை படைக்கிறார்கள். மின்கம்பத்தில் ஏறி கேங்மேன் பணியில் இளம் பெண் சாதனை படைத்து வருகிறார். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அருகே உள்ள சேவா கவுண்டனூரை சேர்ந்தவர் ராசா. இவருடைய மகள் ராஜேஸ்வரி, வயது 29. இவருக்கும் அந்தியூர் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவருக்கும் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு திருமணம் நடந்தது. சமீபத்தில் மின்வாரியத்தில் கேங்மேன் வேலைக்கு ஆட்கள் தேர்வு நடந்தது. இதை அறிந்த திருநாவுக்கரசு அந்த வேலைக்கு விண்ணப்பித்தார். மேலும் மனைவி ராஜேஸ்வரியையும் விண்ணப்பிக்க சொன்னார். இதைத் தொடர்ந்து விண்ணப்பித்த இருவரும் அதற்கான பயிற்சியும் எடுத்துக்கொண்டார்கள். இந்நிலையில் திருநாவுக்கரசுக்கும் ராஜேஸ்வரிக்கும் கவுந்தப்பாடியிலேயே கேங்மேன் வேலை கிடைத்தது. வேலைக்கு சென்ற ராஜேஸ்வரி மின்கம்பத்தில் வீட்டு இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட தகவல் கிடைத்தால் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று மின்கம்பத்தில் விறுவிறு என ஏறி மின் இணைப்பை சரி செய்கிறார். இதேபோல் மின்மாற்றியில் ஏறியும் வேலை பார்க்கிறார். இந்த காட்சிகளை காணும் பொதுமக்கள் வியந்து போய் அண்ணாந்து பார்க்கிறார்கள். அட பொண்ணு என்னமா கம்பத்தில் ஏறி பீஸ் போடுகிறார் என்று பாராட்டுகிறார்கள். இது குறித்து ராஜேஸ்வரிடம் கேட்டபோது, நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவள், ஏற்கனவே தென்னை மரங்களில் ஏறி தேங்காய் பறித்து போடுவேன். இதை அறிந்த என் கணவர் தான் கேங்மேன் வேலைக்கு விண்ணப்பிக்க ஊக்கம் கொடுத்தார். அதன் காரணமாகவே நான் பயமின்றி வேலை செய்கிறேன். கவுந்தப்பாடி நகர்ப்புறத்தில் பீஸ் போனால் தகவல் தருவார்கள், நான் அங்கு சென்று சரி செய்வேன். இதேபோல் நான் பணி செய்யும் இடத்திலும் என் குடும்பத்திலும் அனைவரும் ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதுவும் காரணம், முயற்சி இருந்தால் போதும், பெண்கள் எந்த வேலையையும் செய்யலாம். இவ்வாறு அவர் கூறினார். இதுபோன்று டாண்டெட்கோ கேங்மேன் செய்திகளை உடனுக்குடன் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.